அன்புள்ள விஜய் தொலைக்காட்சியர்களே வணக்கம் இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி பதினைந்து சித்திரை மாதம் பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை ஷஷ்டி திதியானது இரவு ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு சப்தமி திதி திருவாதிர நட்சத்திரமானது மதியம் மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு புனர்பூச நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் ராவு பகல் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டமானது மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை இன்றைய சுப ஓரைகளை பார்க்கின்ற பொழுது காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை காலை பத்து மணி முதல் பத்து முப்பது வரை மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை மாலை மணி முதல் ஆறு மணி வரை பின்பு இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை இனி இன்றைய ராசி பலன் மேஷ ராசி நேயர்களே சந்திரனானவர் மூன்றிலும் இரண்டில் சுக்கரனும் சஞ்சரிப்பதால் சுவிட்சங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும் பிள்ளைகளால் கூட அனுகூலங்கள் உண்டாகும் சூரியனும் செவ்வாயும் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு நெருங்கியவர்களை அனுசரித்து சென்றால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடையலாம் ரிஷபராசினே ஜென்ம ராசியில் சுக்கரன் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பு என்றாலும் பனிரெண்டாம் வீட்டில் சூரியன் செவ்வாயும் ஏழில் சனியும் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகும் சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது நிதானத்தோடு இருப்பதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொண்டு சாதக பலன்களை அடைய முடியும் மிதுன ராசி ராசினியர்களே ஜென்ம ராசியில் சந்திரனும் ஆறில் சனியும் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் உண்டாகும் உத்தியோகத்திலிருப்பவர்களுக்கு பெரிய பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பல நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி நிம்மதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது கடகராசினியர்களே தொழில் ஸ்தானமான பத்தில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் இருப்பதால் நவீனகரமான பொருட்களை வாங்கி அனுபவிக்கக்கூடிய யோகங்களும் சிலருக்கு உல்லாச பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பும் இன்றைய நாளில் இருக்கிறது குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட முழுமையாக விலகி மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் சிம்ம சிம்மராசினியர்களே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனும் பத்தில் சுக்கரனும் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களின் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த தடங்கல்கள் விலகி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறி மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்பட்டு நிம்மதியான வாழ்க்கையை இன்றைய நாளில் வாழ்வீர்கள் கண்ணீராசினர்களே பத்தாம் வீட்டில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் குருவும் சஞ்சரிப்பதால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் விலகும் மருத்துவ செலவுகள் விலகி மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும் பண வரவுகள் அதிகரிக்கும் சேமிப்புகள் அதிகரித்து நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் துளாராசினியர்களே சுக்கரனானவர் எட்டிலும் சந்திரனானவர் ஒன்பதிலும் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது சூரியனும் செவ்வாயும் ஏடு இருப்பதால் நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகும் முதலில் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது தேவையில்லாத வீண் பழிச்சொல்கள் உங்கள் மீது ஏற்படலாம் என்பதனால் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் உத்தமம் விருச்சிக ராசினியர்களே செவ்வாயானவர் சூரியன் சேர்க்கை பெற்று ஆறு இருப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய உன்னதமான அமைப்பு என்றாலும் அட்டமஸ்தானத்தில் அவர் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தடைபடக்கூடிய அமைப்பு கூடிய ஒரு சூழ்நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது தேவையற்ற மன குழப்பங்களால் மன நிம்மதியானது குறையும் தனுசு ராசினியர்களே வர் ஆறிலும் ஏழில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் அனுகுலங்கள் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மறைமுக எதிர்ப்புகள் விலகி ஏற்றமும் உயர்வும் உண்டாகும் குடும்பத்தில் கூட தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி ஏற்படும் பண வரவானது சிறப்பாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும்